வெல்கம் டு கீரைக்கடா சர்ப்ரைஸ் பட்டனை பிரஸ் பண்ணுறேன்

அதை கொஞ்சம் வாங்கிட்டு வருவார் இந்த வாட்டி வஞ்சரம் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கடல் மீன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னாரு ஸோ அதனால் வாங்கிட்டு வந்தார் ஜஸ்ட் ஒரு ஆஃப் கேஜி தாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன முடியுமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கல வேண்டியதுதான் இதில் போட்டிருக்க மசாலா சூப் அப்புறம் அரைச்சி போட்ட மசாலாங்க இதுக்கான ரெசிபி வேணால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தனியார் வீடியோவில் போடுறேன் அன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன்னா ரொட்டீன் வீடியோ எடுக்க அதனால் நான் பெருசாக வீடியோ எடுக்கிற மூடிக்கே நான் இல்லை பிரியாணி பண்ணுறது அது பண்ணுறதுன்ட்டு மாற்றி மாற்றி இருந்தேன் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லுறதுனால ஸோ அவர் வந்து பிரியாணி கேட்டிருந்தார் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து பிரியாணி சிக்கன் பிரியாணி தனியாக இருந்தோம் ஸோ அதோடய தம் தம் பாருங்க நான் இறக்கி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டைப்பில் ஸோ சூப்பராக பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது ஸோ பிரியாணி இந்த மஞ்சிரம் மீன் ஃப்ரை முட்டை அப்புறம் குக்கும்பர் சிக்ஸ்டி ஃபைவ் செம்ம காம்போ சிம்பிளான மெனுன்னு சொல்லலாம் பிகாஸ் எனக்கு வந்து பெரிய வில ஒன்றும் கிடையாது கடை கடன்ட்டு பண்ணிவிட்டேன் ஒரு சூப்பராக லஞ்சை முடிச்சாச்சு அவ்வளோ நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறாரு ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில்லோ எனக்கு வந்து சரோனில் போன வாட்டி எப்போயும் வாங்கி வச்சுருந்தேன் நான் உங்ககிட்ட இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி பில்லோ உங்களுக்கு நாட் போடுற மாதிரியே வரும் ஸோ நார்மல் நீங்கள் பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு யூஸ் பண்ணலாம் ஸோ நல்லா ஒரு சாஃப்டாக நல்லா இருக்கும் இந்த மாதிரி பில்லோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நியூ இயர்னாலே நம்மளுக்கு டைரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே போல் அந்த டைமே வந்து நான் அந்த நியூ இயர் அன்னைக்கு டைரி ஒன்று வாங்கிட்டு வந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிச்சது டைரி நிறைய முக்கியமான மோட்டிவேஷன் லைன்ஸ் இருந்தது ஸோ அந்த டைரிகளுக்கு பிடிச்ச விஷயமே அதுதான் டைரியில் ஒவ்வொரு மந்த்துமே ஒவ்வொரு விதமான ஒரு கமிட்மெண்ட் நான் எழுதி வச்சுப்பேன் இதெல்லாம் நம்ம பண்ணணும் பிளானிங் மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த பிளானிங் தான் நான் பக்காவாக டைரியில் ஃபாலோ பண்ணுவேன் இந்த வாட்டி ஒரு பிளானர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு அது ஒன்றும் வரலை ஒரு ஃபைவ் டேஸ் போயிடுச்சு பட் லெட்ஸி கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நம்ம வெயிட் பண்ணி வாங்கலான்ட்டு நான் டைரியிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பிளானர் வந்ததுன்னா அதுவும் நான் எப்படி எழுதுறது என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இதுலேயே பாருங்கள் லைன்ஸ் ஒவ்வொரு பேஜ்லேயும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் நம்ம எழுதுகிறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி பட்ஜெட் நீங்கள் ஒரு நோட்டில் எடுத்து எழுதுங்க நிறைய டிப்ஸ் எனக்கு தெரியும் ஸோ அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பிகாஸ் நம்ம ஜேர்னலே வேறு மாதிரி இருக்கும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சாமி அப்புறம் வளாக்ஸ் அப்படின்ற மாதிரி போகும் இந்த மாதிரி சில டிப்ஸும் உங்களுக்கு வளாக்ல வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு டென் டேஸாக நான் வெக்கேஷன் டைமில் இருந்ததுனால நியூ இயர் முடிச்சுட்டு தான் எப்போவுமே இதை நான் எடுத்து வைப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நீட்டாக பேக் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் ஸோ நம்ம எடுத்து வைக்கும் போது நெக்ஸ்ட் இயர் திரும்ப உங்களுக்கு இந்த பாக்ஸை எடுத்தால் போதும்னு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே நான் நீட்டாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் அந்த குட்டி குட்டி சிலைகளை கூட ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு பத்திரமா வச்சாச்சு அதே போல் நேம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு இதை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது விளாக்ன்றத விட நிறைய டிப்ஸ் விலாக் இருக்க இருக்கப்போது இதுவும் ஒரு சின்னட்டு பண்ணிக்கு நான் ஆக்சுவலாக வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா நெக்ஸ்ட் டே குட்டிக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால எல்லாமே முக்கியமான வேலைலாம் பண்ணி வைப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பாட்டில் நான் வாங்கி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு குட்டி பாட்டிலுக்குள்ளே ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் குட்டிஸ்க்கு தலைக்கி எண்ணெய் வைக்கிறதுக்கு திரும்ப அதில் கோகோனட் வந்து நான் ஊற்றி வைப்பேன் ஸோ திரும்ப அது போது இந்த மாதிரி உங்களுக்கு ரெட் கலரில் மாறும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது உங்களுக்கு ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி எண்ணெயை குழந்தைங்களுக்கு வைங்க நம்மளும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லது குட்டி பாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் அடுத்த ஒர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் பிகாஸ் ஃப்ரிட்ஜில் ரொம்ப க்ளீனாக எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் ஸோ வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் தான் வாங்கியிருந்தேங்க அப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் பாப்கார்ன் காஞ்ச மிளகாய் வாங்கி வச்சிருக்கேன் பிகாஸ் வந்து காஞ்ச மிளகாய் எதுக்குன்னா நான் மிளகாய் தூள் நான் எப்போவுமே அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேவையான சில மளிகை பொருட்கள் தான் எல்லாமேன்ற மாதிரி நான் மொத்தமாக வாங்க மாட்டேன் நோட் பெண் எடுத்து நோட் பண்ணிவிட்டு வாங்குவேன் இந்த ரெட் சில்லி பவுட்ரு வந்து நான் கிளீனாக தான் அரைப்பேங்க வீட்டு மிளகாய் தூள் அம்மா அரைச்சி கொடுத்துருவாங்க இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நான் இந்த பட்டை மிளகாய் தூள் சொல்லுவாங்க அந்த ரெட் கலர் மட்டும் கொடுக்கறதுக்காக இந்த காஷ்மீரி சில்லியும் நார்மல் குண்டு மிளகாவும் சேர்த்து அரைப்பேன் நீட்டு மிளகா விட குண்டு மிளகா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அதை போட்டு நீங்கள் அரைச்சி பாருங்கள் இதில் எப்படின்னா அரை கிலோ நம்ம குண்டு மிளகா எடுத்துக்கிறோம்னா ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கா அந்த காஷ்மீரி சில்லி போ எடுத்துப்பேன் ஏன்னா நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும் காரம் உங்களுக்கு பெருசாக இருக்காது பட் நல்ல ஒரு ரெட் கலர் இது கொடுக்கும் ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தனித்தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நம்ம இதை வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு அப்புறம் வறுத்து அரைக்க போகிறோம் காஷ்மீரி சில்லி வந்து இந்த மாதிரி நீங்க சேர்த்து அரைக்கும் போது கலர் நல்லா கொடுக்குங்க கடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பண்ணி விட்டுருவாங்க கெமிக்கல்ஸ் கண்டிப்பா போடுவாங்க பட் நம்மள அரைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டும் சூப்பரா இருக்கும் தேவையானது நான் எடுத்து வச்சுக்கிட்டு பேலன்ஸ் நான் ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருவேன் எப்பவுமே ஸோ நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்களேன் நீங்க வெளியே பேக்கெட்ல வாங்குற வேலையே இருக்காது எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ் மேலே தாராளமா வரும் இது குட்டிஸ்க்கு ஸ்கூல் ஒர்க் மாதிரி கொடுத்திருந்தாங்க ரொம்ப அழகான ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் என்னன்னா பல்லாங்குழி இருக்கு பாருங்க அது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க சொல்லிருந்தாங்க ஸ்கூலில் ஸோ அதில் வந்து பல்லங்குழி கேம் எப்படி விளாடணுன்ட்டு எங்கள் குழந்தைங்க அழகாக பண்ணி டெமோ மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ வந்து ஒன்று ரெண்டு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் பட் அவருக்கு என்ன தெரியுமோ அந்த மாதிரி க்யூட்டாக சொல்லியிருந்தாரு அதுவும் நீங்கள் பாருங்கள் நான் வந்து எப்படி பல்லங்குழி விளையாடணும் சொல்லி தரப்போகிறேன் இல்லை வந்து ஒரு போர்டு இருக்கும் அது வந்து கடையில் கூட கிடைக்கும் அப்புறம் அதுக்குள்ளே அஞ்சு அஞ்சு காயின்ஸ் வைக்கணும் ஒருத்தவங்களுக்கு செவன் இன்னொருக்கு ஒரு செவன் அப்புறம் செவன் ப்ளஸ் செவன் ஃபோர்டீன் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா குழியில் போடணும் அங்கே போயிடுச்சுன்னா அடுத்த அடுத்துக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு போகணும் அது வந்து துடைச்சிட்டு எடுத்துக்கணும் அது பேர் வந்து பாண்டி இப்போ வந்து அடுத்த அலுவலா வந்து இங்க நாலு கட்சிருக்கு இப்போ யார் சைடு இருந்தாலும் அவங்க சைடுல இந்த ஃபோர் தான் முத்து அது எடுத்துக்கலாம் கேமை கண்டினியூ பண்ணலாம் இந்த கேம் விளையாட்டே இருக்கணும் இந்த அந்த காயிலோ அவங்க வந்து தோத்துருவாங்க ஒரு டிப்ஸ் சொல்லலாம் இந்த கொத்தமல்லி வந்து இருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது பார்த்தேன் இந்த மாதிரி லீவ்ஸ் பாருங்க கொத்தமல்லி மாதிரியே இருக்குது பட் இது கிடையாது அந்த ஸ்டெம்மே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ அதை நீங்க வாங்கும் போதே கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க நிறைய கலப்படம் நடக்கும்போது இந்த லீவ்ஸ் கூட நம்மளுக்கு பாருங்கள் ஒரே மாதிரி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பட் கொத்தமல்லி நீங்க வாங்கும் போது நல்லா பொறுமையாக எடுத்து க்ளீன் பண்ணிட்ட பிறகு யூஸ் பண்ணுங்கள் சில பேர் அப்படியே கட்டோடு எடுத்து அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அலசி போட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம கீரையை எப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் கொத்தமல்லி கீரைன்னு தான் சொல்லுவாங்க நம்ம டெய்லி கூட எல்லா கீரையும் யூஸ் பண்ண முடியாதுங்க பட் கொத்தமல்லியை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் அது ஒரு கீரை நம்ம சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லது பட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொத்தமல்லி கீரையை நீங்கள் எந்த டிஷ் பண்ணாலும் எண்டிங்கில் தான் போடுறோம் ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளீனிங் ஒர்க்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற ஒர்க்லாம் முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப சூப்பரான டேயாக ஸ்டார்ட் ஆச்சு பிகாஸ் மண்டே அவங்களுக்கு ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே திரும்ப ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே தோ டெய்லி கிளாஸ் இருந்தாலும் மில்லா கட்டி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுற விளையாடு மட்டும் பண்ண வச்சுட்டே இருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லாத மாதிரி இருக்குது பட்டு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றிக்கிட்டு அவங்க க்யூட்டாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க என்னைக்காக இருந்தாலும் அதை பண்ணணுன்ட்டு நான் ஒரு ஃபாலோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் முடிஞ்சால் நீங்களும் குழந்தைங்களுக்கு அதை பண்ணிகிட்டே வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரி யூடியூப்பில் கிடைக்குது இந்த மாதிரி வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிஸ்டமில் போட்டோ இல்லை டிவியில் போட்டோ நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு போட்டுக்காமீங்க அதை பார்த்து பண்ணும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ஸோ இது ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு விளாகில் சொல்கிறேன் இந்த நியூ இயருக்கு நான் கொஞ்சம் யோசிச்சுருந்தது என்னென்னா முடிஞ்சளவுக்கு ஃப்ரிட்ஜில் காய வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பட் எந்த அளவுக்கு அது நடக்க போதுன்னு தெரியல பட் ஐ எம் நாட் ஷுர் பட் நான் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வரைக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் கூட ஆயிருக்கும் அந்த ஃபைவ் டேஸை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி பேஸ்கெட்லேயும் நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படி யூஸ் பண்ணுறேன் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே யூஸ் பண்ண முடியலனாலும் ஒரு ஈவினிங் போல் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கு நான் அந்த அந்த ஃபுல் டேக்கான வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறேன் ஸோ அன்றைக்கி தான் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ மார்னிங்கே குழந்தைங்க வந்து சாண்ட்விச் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம வெஜ் சாண்ட்விச் மாதிரி பண்ணலான்ட்டு இருந்தேன் இந்த கேப்சிக்கம் அப்புறமா டொமேட்டோ ஆனியன் இது எல்லாத்தையும் குட்டி இந்த போட்டு கட் பண்ண அவ்வளோ சூப்பராக கட் பண்ணி கொடுத்துச்சு உங்களுக்கு அந்த பிரெட்ல வைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருக்காது குட்டி குட்டியாக இருக்கும் போது குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி கட் பண்ணி அதில் சேர்த்துட்டாங்க ஒரு பவுலில் இந்த சாப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது பிஜின் பிராண்டில் நான் வாங்கியிருந்தேன் பிக் பசாரில் இப்போ கரெக்டாக ஃபெப்பு வந்து ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சூப்பராக தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன் வாங்கி வச்சுருந்தேன் ப்ரெட் கூலர் ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ மையோவோ சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டோ எது உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ இல்லை அந்த மாதிரி நீங்கள் எந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்து டோஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் டோஸ்ட் பண்ணி ஒரு சின்ன டிப் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டோஸ்டர் உங்களுக்கு சாண்ட்விச் மேக்கர் எதுவுமே இல்லைனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தவாலை வச்சுட்டு ஒரு பிளேட் சும்மா வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு பாருங்களேன் சாண்ட்விச் நல்லா ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பக்கம் வெயிட் வச்ச பிறகு பாருங்கள் உங்களுக்கு நல்ல எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் மோசமாக இருக்கும் உங்களுக்கு பெப்பர் தூளு இல்லை மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் நான் வந்து அதை பெரிய பெரிய எல்லாமே ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு நான் செஞ்சுருந்தேன் ஸோ மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே அவங்களோட அடுத்த கடமை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது தான் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்த ஓகே ஆன்லைன் கிளாஸ்க்கு தான் போயிட்டாங்க எப்போது இந்த பிரச்சனை முடியுமே தெரியலங்க ஆல்மோஸ்ட் ஜேனை வந்துருச்சு அவ்வளோதான் ஏர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் ஆகிடுச்சு பட் குழந்தைங்க ரொம்ப பாவம் வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து ரொம்ப பாவமாக தான் இருக்குது பட் ஒன்றும் பண்ண முடியாது அதை கிளாஸ் இப்படி தான் போகிறதுனால ஏர் அப்படியே போயிடுச்சு ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்ச நாளாக மழையாக இருந்ததுங்க அன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நம்மளுக்காக வெயில் அடித்த மாதிரி இருந்தது டக்குன்னு கொண்டு போய் மொட்டை மொடலில் வெயிலில் வச்சுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயில் இருந்தால் கூட போதும் பிகாஸ் இப்போ கிளைமேட் சரியில்லை நம்ம வந்து மோஸ்ட்டாக நம்ம ஜேனுக்கு மேலே தான் அரைப்போம் பட் மிளகாய்த்து சுத்தமாக இல்லாததுனால நான் இதை கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் இல்லைனா ஒரு கிலோ அரைச்சிருப்பேன் இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும்ன்றதுக்காக தான் ஒரு அரை கிலோன்ற மாதிரி அரைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் போயிருக்கும் போது இந்த மினிட் ரசம் அப்படின்ட்டு பார்த்துருந்தேன் டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி என்னடா ரசம் அப்படின் தான் வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன் டென் ருப்பீஸ் இந்த பேக்கெட்டு எம்டிஆர் பிராண்டில் இருந்தது அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி தொக்கு பண்ணியிருந்தேன் எக்கு வந்து வேக வச்சு இந்த மாதிரி மசாலா போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் பட்டாணி ரெடி இந்த பக்கம் வந்து மட்டை அரிசி ரெடி ஸோ மட்டை அரிசி அதில் சூப்பராக ரசம் ஊற்றி இந்த காலிஃப்ளவர் எக்கெல்லாம் வச்சு எங்கள் வீட்டில் அருமையாக சாப்பிடுவாங்க ரசம் நார்மலாக வைப்பேன் பட் இந்த வடி ட்ரை பண்ணலாமேன்ட்டு கொஞ்சமாக தான் வைச்சேன் அதில் ஜஸ்ட் ஒரு கப்பு தான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதனால் ஒரே ஒரு கப்பு தான் அன்றைக்கி அந்த ஒரு வேலைக்கு மட்டும்தான் மாதிரி பண்ணியிருந்தேன் அதுலேயே எனக்கு கொஞ்சம் பெப்பர் கொத்தமல்லிலாம் போடணுன்ற மாதிரி தோணுச்சு வந்து சிங்கிளாக இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி பேச்சுலராக இருக்கிறவங்களும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ரசம் வீட்லேயும் நம்ம சும்மா ஒயிட் ரைஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ அன்றைக்கார லஞ்ச் ரொம்ப சிம்பிள் மெனு தான் சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு அன்னிக்க அப்புறமா பெருசாக வ்ளாக் ஒன்று எடுக்கிறதே ஒரு வேலையாகவே இல்லைங்க அப்புறமா நான் கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்தேன் பெட்டு மேலே பாருங்க ஃபுல்லாக டாய்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நானும் என் குட்டியும் நம்ம விலாகில் எண்டுக்கு வரப்போது ஸோ அதில் மோட்டிவேஷன் லைன்ஸ் இல்லாமல் இருக்காது இன்றைக்கி ஒரு சூப்பரான லைன்ஸ் முக்கியமாக அது லேடிஸ்க்காக தான் அதை நான் படிக்கிறேன் நீங்கள் அப்படியே கேளுங்க பின்னி உனது தலைபாரம் என்று கணவன் தொழில் சாயாதே நீ அவருக்கு பிடித்தால் மட்டுமே தோல் கிடைக்கும் அதற்காக பெற்றோர் மடி தேடி ஓடிவிடாதே உன் பாரம் எங்கள் மடி தாங்காது என்று தவித்து கொண்டே உன்னை தவிக்க வைப்பார் காதலால் நீரில் உருண்டோடும் கல்லைப் போன்று இந்த பூமியில் நீயும் உருண்டோடி காயங்கள் பல காணவே வேண்டும் ஏனெனில் இப்பிரவில் நீ ஒரு பெண் இந்த ஒரு லைன்ஸ் எனக்கு அதை படிக்கும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க அது என்ன ஒரு ஃபீலே எனக்கு தெரியல பட் ப்ராக்டிக்கலாக அது உண்மை தான் நம்ம வந்து ரொம்ப பாசிட்டிவாக எப்போவுமே இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அதான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணுன்னு நினச்சேன் இந்த லைன்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ உங்கள்கிட்ட அப்படின்னு நான் ஷேரும் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாவும் இருந்தது ஸோ வந்து நிறைய லேடிஸ் வந்து சில விஷயங்கள் வந்து அவங்களே மோட்டிவேட் ஆகிக்கணும் அதை மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்கள் லைஃப்பில் ஸோ நம்ம கிளீனிங் ஒர்க் பண்ணுற வேலையை முடிச்சுட்டு நம்மளோட டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எடிட்டிங் டைம் ஸோ நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எடிட்டிங்கிட்டு போயிட்டு உட்காந்துட்டேன் ரெகுலராக வீடியோஸ் போட முடியலன்ட்டு ரொம்ப ஃபீல் பட்டேன் பிகாஸ் என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ப்ராப்ளம் வச்சுட்டே இருக்குது அந்த ரேம் ப்ராப்ளமாக இல்லை எனக்கு மதர் போர்ட் போயிடுச்சான்னு தெரியல ஸோ அதனால் நான் மாற்றி மாற்றி அதுக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கேன் ஸோ எல்லாரும் கோச்சிக்காதீங்க நான் இந்த நியூ இயருக்கு செகண்ட் அடிஷன்யூஷனு அதான் நினச்சேன் வீக்லி ஒரு மூணு வீடியோவை கண்டிப்பாக போட்டுருவோன்னு நினச்சேன் பட் நான் முடிஞ்சவுக்கும் பிளான் பண்ணி போட்டுட்டு தான் இருக்கேன் பட் அந்த சிஸ்டம் சரியாயிடுச்சோன்னா உங்களுக்கு திரும்ப எல்லா வீடியோஸும் நான் ரெகுலராக நான் போட ஆரம்பிச்சுறேன் கண்டென்ட் அவ்வளோ இருக்குது பட் எனக்கு தான் எல்லாமே பிரச்சனை மாற்றி மாற்றி வருது ஸோ நீங்கள் யாருமே கோச்சிக்காதீங்க எல்லோருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இதோட என்ன வளாக் நான் முடிச்சுக்கிறேன் இன்றைக்கி கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குண்டு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு சந்திக்கிறேன் ஹாவ் அ கிரேட் டி ஃப்ரெண்ட்ஸ் பாய்